மூளை மனிதனுக்கு கிடைத்த அன்லிமிட்டட் நினைவகம். ஒவ்வொரு வினாடியும் 100,000 அமில மாற்றங்கள் நடைபெறும் ஓரிடம், புதிய சிந்தனைகளுக்கும் முயற்சிகளுக்கும் பிறப்பிடும். இப்படியான மூளையின் செயல்பாட்டை அதிகரித்திட சில செயல்களை பின்பற்றினால் நீங்கள்தான் மாஸ்டர் மைண்ட். காலை உணவை தவிர்க்காதீர். காலை உணவே நம்மை நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். காலை உணவை தவிர்ப்பதால் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்கவோ குறையவோ வாய்ப்புள்ளது. இரவு உணவுக்கு பின் நாம் எடுத்துக்கொள்ளும் நீண்ட நேர உறக்கத்துக்கு அடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் உணவு காலை உணவே. ஆகவே முக்கியத்துவம் வாய்ந்த அந்த காலை உணவை தவிர்த்தால் மூளையின் செல்களை இழக்க நேர்வதோடு நினைவாற்றலில் குறைவு ஏற்படும். தினமும் சராசரியாக 6 முதல் 8 மணி நேரம் வரை தூங்க வேண்டும். அதிக நேரம் தூங்காமல் கண்விழித்திருப்பது நம்முடைய ஆரோக்கியத்தை நாமே அசைத்து பார்க்கக்கூடியதாகும். அதிக நேரம் விழித்திருப்பதால் மூளையில் உள்ள செல்களின் திறன் மற்றும் செயல்பாட்டில் குறைபாடு ஏற்படும். நாம் தூங்கும் போதுதான் உடலில் வளர்சிதை மாற்றம் ஏற்படும். தூங்கும் போதே மன அழுத்தம் குறையும், மூளையின் செல்களும் புத்துயிர் பெறும். ஆக அடுத்த நாளை எதிர்கொள்ள மூளை புத்துணர்வுடன் காத்திருக்கும். நாம் உண்ணும் அனைத்து உணவிலும் சர்க்கரை உள்ளது. ஆகவே அதிகமாக இனிப்பு சாப்பிடும் பழக்கம் இருப்பவர்கள் அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இனிப்பை உண்பதன் மூலம் உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது, செல்கள் புத்துணர்வு பெறுகின்றன. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அதிக இனிப்பால் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதோடு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கணைய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் முன்கோப சுபாவத்தை ஏற்படுத்தும். அதிக அளவு இனிப்பு உட்கொள்வதால் அதீத நியூட்ரியன்கள் மூளைக்கு கிடைக்கும். இதனால் கவனமின்மை உண்டாகும். அதிகமாக உண்ணுதல் உணவு வேட்கை எனப்படும் ஈட்டிங் டிசார்டருக்கு வழிவகுக்கும். இது உடல் பருமனை அதிகரிக்க செய்வதோடு இதய நோய்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்புண்டு. மேலும் மூளையில் உள்ள தண்டுகளில் பாதிப்புகளை உண்டாக்கும், கவன சிதறலையும் உண்டாக்கும். புகைப்பிடித்தல் ஒரு கெட்ட பழக்கம். புகைப்பிடித்தல் பல்வேறு நோய்களை உண்டாக்கும். மூளை பாதிப்புக்கு முக்கிய காரணி புகைப்பிடித்தலே. புகையில் உள்ள நிக்கோடின் நுரையீரல் மற்றும் மூளையின் செயல்பாட்டை பாதிக்கிறது. நினைவாற்றலை குறைத்து மூளையில் செல் இழப்பை ஏற்படுத்தும். முதியோரை பாதிக்கும் அல்சைமர் எனப்படும் நினைவு இழப்பு நோய்க்கு வழிவகுக்கும். நாம் பகல் நேரங்களை விட இரவிலேயே அதிகமாக சுவாசிக்கிறோம். ஆக காலை நேரங்களை விட இரவில் தூங்கும் போதுதான் நம் உடலுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அதேபோல் நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவும் இரவில் தான் அதிகமாக இருக்கும். இதனால் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூளையின் செயல்பாட்டில் தடை ஏற்படும். செல்கள் சீராக இயங்காமல் போகும். உடல் அசதியாக உள்ள உணர்வு உண்டாகும். மேலும் நாள் முழுவதும் சோர்வு, இடையறாத தூக்கம், வேலையில் நாட்டமின்மை போன்றவை ஏற்படும். வெளியில் செல்லும் போது மாஸ்க் பயன்படுத்தலாம். மாசுபட்ட காற்றை சுவாசிக்கும் போது மூளையில் செல் இழப்பு ஏற்படும். மூளைக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்காமல் போகும். உயர் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தத்தை உண்டாக்கும். மூச்சு திணறல் ஏற்படும். உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகள் தடைப்படும். இதய துடிப்பும் அதிகரிக்கும். இன்றைய அவசர யுகத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோமோ இல்லையோ, வேலை நடக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பலர் ஒரே நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திலும் மெனக்கிடலிலும் இருக்கிறோம். உடல்நிலை சரியில்லாத போது உடலுக்கு தேவையான எனர்ஜி இருக்காது. இப்படியான சூழலில் நம் உடலும் மனமும் நாடுவது ஓய்வு ஒன்றை மட்டும்தான். ஓய்வை ஒதுக்கி வைத்தால் எண்ணற்ற உடல் பாதிப்புகள் வந்து சேரும் சூழல் உண்டாகும். பேச்சு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒரு ரகசிய மந்திரம். பேசுவதன் மூலம் மூளையின் செயல்பாடு அதிகரிக்கும். அறிவு சார்ந்த உரையாடல்கள் மூளையின் செயல்பாட்டை அதிகப்படுத்தும். மேலும் மூளை தடையில்லாமல் தொடர்ந்து இயங்க வழிவகுக்கும். மூளைக்கு ஒருவித புத்துணர்வை ஏற்படுத்தும். மேலும் ஒரு பிரச்சனையை அணுகும் முறையில் குழப்பம், சரியான வாக்கிய அமைப்பு இல்லாதிருத்தல், நினைக்கும் அல்லது தேவைப்படும் வார்த்தை நினைவில் வராமல் போதல் போன்ற பிரச்சனைகள் குறைவாக பேசுவதால் உண்டாகக்கூடியவையாகும். தொடர்ந்து சிந்தித்தல் மூளைக்கு சிறந்த பயிற்சி. இது புதிய பயிற்சிகள், சிந்தனைகள் மற்றும் புத்துணர்வுக்கு வழிவகுக்கும். இப்படியான சிந்திக்கும் தன்மை மூளையின் அனைத்து பகுதிகளும் சீராக இயங்க உதவுகிறது. சிந்திக்கும் தன்மை இல்லை என்றால் மூளையில் சுருக்கம் ஏற்பட்டு சேதமடையும் நிலை ஏற்படுகிறது. உங்களுக்கு பிடித்த சிறப்பான துறைகளில் வேலை செய்யுங்கள். அது உங்களுக்கு உற்சாகத்தையும் புத்துணர்வையும் தரும். இவை மூளை பக்கவாதம், அல்சைமர் நோய் போன்றவற்றிலிருந்து நம்மை காக்கின்றன. கற்றுக்கொள்ளுங்கள், பேசுங்கள், சிந்தியுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.